பார்ப்போம். முருங்கைக்கீரை நல்லா பறிச்சு உருவி கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் கேரட்டு, வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், இது போக பீன்ஸ் போட்டுக்கலாம். மற்றபடி புடலங்காய் சவுச்சொல்லாம் கண்டிப்பா போடக்கூடாது, இது மட்டும்தான் காய்கறி போட்டுக்கிடணும். இது அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, ஜீரகம், மிளகாய், இது காப்படி, இது மானப்படிமோ, நாலு உலக அரிசிக்கு ஒரு உலக பருப்பு. இப்ப நம்ம முதல்ல பருப்பு வந்து வெவிச்சு எடுத்துக்கிடணும் ஒரு கனமான பாத்திரத்துல. அந்த பருப்பு கூட கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் காயமும் போட்டுக்கோங்க. இதை நம்ம இப்ப முதல்ல அவிச்சு எடுத்துக்கிடுவோம். பருப்பு பாதி வெந்ததும் தண்ணி கொதிக்க விட்டு முதல்ல காய் போடுங்க, நறுக்கி வச்சிருக்க காய் போடுங்க. இந்த காய் மூடி வச்சு ஒரு கொதி கொதிச்ச பிறகு ஒரு கொதி போடும். இந்த களைஞ்சு ஊற வச்சிருக்க அரிசியை போடுங்க. ஒரு கொதி வந்தது இந்த புளி கரைச்சி வச்சிருக்க தண்ணி எதுனாலும் ஒண்ணுக்கு மூணு தான் கணக்கு. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, ரொம்ப குறையவும் விட வேண்டாம். இப்ப இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சிறு பிறகு தண்ணி விடாம அரைச்சு போடுவோம். தேவையான அளவு கல் உப்பு போடுவோம். இன்னும் காஞ்சதும் இந்த பொடி வெங்காயத்தை நல்லா முழுசா வதக்கி போடுவோம். ஏற்கனவே வேற போட்டு அரைச்சிருக்கோம். வதக்கின வெங்காயத்தை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு முருங்கைக்கீரை, இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை தான் இதுக்கு மனம். எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு சிம்ல வச்சு, நீங்க குக்கர் மூடி வச்சு மூடக்கூடாது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பானை காடி கனத்த பானையில வச்சுதான் கிண்டுவாங்க. இதை நம்ம இப்ப மூடி வச்சோம். குட்டாஞ்சோறுனா மாங்காதான் போட்டு இந்த தேங்காய் பூ அப்படி திருவிட்டு காயெல்லாம் வந்துட்டு இது நம்ம குக்கர் வச்சு மூடி வைக்கக்கூடாது. குக்கர்லாம் ஓப்பனாக வச்சிருக்கோம், அப்போதான் டேஸ்டாக. குக்கரில் வச்சு நீ மூடி வச்சிங்கன்னா காய் மசஞ்சிரும், முருங்கைக்காய் குச்சி குச்சியாக தான் இருக்கும். இப்போ கடுகு நமக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். இல்லை ரெண்டு மிளகாய் தக்காளி போட்டு வாசத்துக்கு வச்சிங்கன்னா இந்த குக்கர் சூட்டில் சோறு இலகிடும், இறுகிடும். அவ்வளோதான், முடிஞ்சது. கூட்டாஞ்சோறு, கூட்டாஞ்சோறு ரெடி. இது சூடாக சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆறுற சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்க அப்பளம், வேறு ஒன்றும் வேண்டாம்.